தயானந்த போர்க்களம் அத்தியாயம் பதிமூன்று கணவன் என்ற உறவிருந்தும் உரிமையா இதுவரைக்கும் எதுக்குமே வீரேந்திரன சந்தியா அணுகினதில்ல முன்பு ஒரு முறை அவன் கல்லூரி நண்பர்கள் சந்திப்புல சண்டையிட்ட போது தடுக்க முயற்சி பண்ணான் அதுக்கே அவன் தன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணத இன்று வரைக்கும் அவளால கடந்து வரவே முடியல என்னவோ அதிசயத்திலேயே அதிசயமா இப்பொழுது சில தினங்களாதான் அவனுடைய பார்வையே இவ பக்கமா திரும்பி இருக்கு என்னவோ அந்த பார்வைகள் கொஞ்சம் அன்றைய பாதிப்பு முல்லா அப்பப்போ இருந்தது இருந்தது இன்றைய அவனின் செய்கையை பார்த்த பிறகு எந்த சுணக்கமும் கூடவே தன் கணவன் என்னும் பெருமிதம் தான் குறையற்ற மனிதர்கள் தான் யார் இருக்கா இவனுடைய குறை இந்த அடிதடி அதை எடுத்து சொன்னா புரிஞ்சிக்க மாட்டானா அதுவும் அந்த அடிதடிகளின் எதிர்வினை எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் இவனையோ இவன் குடும்பத்தையோ பாதிக்கும் கொஞ்சம் காது கொடுத்து இந்த எண்ணத்தில் இருந்தவ வீட்டுக்கு வந்ததும் இனிய கற்பனையோட இறங்கி உள்ளே கூடவே வரவும் ஏதோ வேல இருக்குன்னு சொன்னாங்களே யோசனை வந்தாலும் அவங்கிட்ட மனசுல பட்டதை கேக்குற நெருக்கம் ஏது இவளுக்கு தங்கள் ரூமுக்குள்ள போய் அன்னைக்கு கடையில வாங்கின பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பினவ அங்க நின்னுட்டு இருந்த கணவனை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்து பின் அவன் தானே தெரிஞ்சதும் ஆஸ்வாசமானான் அவன் என்னவோ சொல்ல நினைக்கிறானோ அப்படிங்கறது போல தோன்ற அவனுடைய முகத்தை பார்த்தவ கிட்ட உடவை எதுவும் கட்டிக்கிறியா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு யோசிக்கிறேன் சொன்னதும் என்ன இது திடீர்னு ஆச்சரியப்பட்டா சந்தியா பொதுவா இவன் இப்படிலாம் கேக்குறவன் இல்லையே சரி ஏதோ ஒண்ணு அவனே இணக்கமா நடக்க முயற்சிக்கிறது நல்லதுதானே அப்படிங்கிற எண்ணத்துல முகம் மலர்ந்தவ சரின்னு தலையசா சந்தோஷமும் அது தந்த முக அவன் கூட கோயிலுக்கு போக ரெடியானா ரெண்டு பேரையும் ஒரு சேர பார்த்தது ஸ்ரீதரன் தன் குருவங்களை ஏற்றி இறக்கி ஆச்சரியம் காட்டினான் கேலி புன்னகையோட கண் பாஷையில தன் அன்னிக்கிட்ட வம்பு வளர்க்க அவ கண்களை சுருக்கி கை விரல்களை குவிச்சு கொஞ்சுவது போல காட்டி பிளீஸ்டா விட்டுடு கணவனுக்கு தெரியாம சைகை செஞ்சு வாய் அசைச்சா சரி சரி பழச்சப்போ அப்படிங்கிற பாவனைய அவனும் பதிலுக்கு காட்டினான் கோயிலுக்கு போகலாம் வரியாடா எதிர்ப்பட்ட தம்பி கிட்ட வீரேந்திரன் விசாரிக்க இல்லனா நீங்க போயிட்டு வாங்க நான் சாப்பிட்டு தூங்கணும் சொன்னவன் மனசுக்குள்ள நான் என்ன கரடியா அப்படிங்கிற கேள்விதான் அது அவனுடைய முக பாவனையிலே புரிபட்டு விட இவனோட பல்ல கடிச்சுக்கிட்டா சந்தியா வீரேந்திரன் முன்னாடி போயிட ஹாவ் நைஸ் டே அண்ணி சந்தியாவை சேண்டி தலையில பலமா கொட்டு வாங்கிக்கிட்டான் அவன் அவ சிரிப்போட இளைவன் கிட்ட பத்திரம் காட்டிட்டு போக ஸ்ரீதரன் முகத்திலேயுமே நிறைவான புன்னகை அவங்க வளர்த்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டு தன்னோட ரூமுக்குள்ள ஐக்கியமாயிட்டான் வீரேந்திரன் கோவில் வாயில மனைவிக்கு பூ வாங்கி தந்தவன் அவளுடைய மெதுவான நடைக்கு ஈடு கொடுத்து நடந்தான் சன்னிதானத்துல அவ கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யும் வரை நின்று அவ கூடவே நிதானமா கோயில வளம் வந்து மண்டபத்திலையும் அவ உட்கார்ந்து வரைக்கும் உட்கார்ந்துருந்தான் இந்த கவனிப்பெல்லாம் சந்தியாவுக்கு புதுசா இருந்தது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு இருந்தது ஒரு மாதிரி சந்தோஷ மனநிலையில் இருந்த அவ அதுவும் மண்டபத்துல இருந்த போது வீராவுக்கு ஒரு கைபேசி அழைப்பு வர அதுல அவன் பேசினதை கேட்ட தான் வேலை இருந்தும் அதை மத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு தன் கூட நேரம் செலவழிக்கிறான்னு புரிஞ்சவ என்ன மாதிரி உணர்ந்தான்னு வார்த்தையில சொல்ல முடியாது மனம் நெகிழ்ந்து போக இதுவரைக்கும் அனுபவித்து அறியாத ஒருவித பரவசத்தோட உக்காந்து இருந்தா அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்து உணவு முடிச்சாங்க ரெண்டு பேரும் சந்தியா சாப்பிட்ட பாத்திரங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு ரூமுக்குள்ள போனபோது போது வீரேந்திரன் வெள்ளை வேஷ்டி உள் அணிந்து நனைந்து கட்டில படுத்துக்கிட்டு கைபேசிய நோண்டிக்கிட்டு இருந்தான் பெரும்பாலும் இவ படுத்ததுக்கு அப்புறம்தான் வருவாங்கிறதுனால இது போன்ற காட்சிகள் எல்லாம் அந்த அறையில அபூர்வம்தான் அவன் கிட்ட இன்று தான் என்னென்னத பேசிடணும் அப்படின்னு நினைச்சபடி இவளும் விளக்கனைத்து மறுபுறம் படுக்க வழக்கம் போல இரவு உடைக்க மாற மறந்து போயிருந்தா அச்சச்சோ புடவைய மாத்திட்டு படுத்துருவோம் எழுந்திருக்க முயற்சி செய்தவளால எழவே முடியல அதற்குள்ள தான் கயணவனின் கையணைப்பில் இருந்தாலே இதயம் வேகமா படபடத்தது நிச்சயமா இத அவ எதிர்பார்க்கவே இல்லை அவளுடைய அதிர்ச்சி குறையும் முன்பே அவளை பிரட்டி தன்னை நோக்கி திருப்பி இருந்தவன் அவளுடைய முகத்தையே ஓரிரு நொடிகள் ஆர்வமா பார்த்துட்டு மெல்ல அவளுடைய இதழ்களை முத்தமிட்டான் அதிர்ந்து போய் விழு விரிச்சு பார்த்தா அவ வீரேந்திரன் சின்ன சிரிப்போட முகத்தை மீண்டும் மீண்டும் தொடர மனம் மத்தளம் கொட்டுச்சு சந்தியாவுக்கு அச்சம் கூச்சம் தயக்கம்னு அவ தன் மெல்லிய மீனிடங்க கணவனோட கையணைப்பிலேயே படுத்திருந்தா சந்தியாவின் அச்சத்தை விரட்டி கூச்சத்தை விலக்கி தயக்கத்தை உடைத்து வீரேந்திரன் அழக முன்னேறி இருந்தான் அவனின் முன்னேற்றத்துல பெண்ணரசி அரசி திணறி திண்டாடியும் போனா சந்தியா அவனின் குழைந்த உச்சரிப்பு அவளுடைய உயிர் வரைக்கும் உரசி போச்சு முரடன் ரவுடின்னு அவ ஒதுக்கி வச்சவன் தன் வாழ்வின் எல்லாமமான விந்தை அவளுக்கு புரியவே இல்லை கலை போட கணவனின் கை அணைப்பில தழுவி இருந்தவளின் முகத்துல சோர்வையும் மீறிய மகிழ்ச்சியும் நிறைவும் திருமணமே வேண்டாம் நினைச்ச வீரேந்திரனும் இப்படி மாறி போவோன்னு ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டான் காதலின் இனிமையோட அவர்களுடைய நாட்கள் அழகா பயணிச்சது எப்படியாவது இந்த அடிதடி சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி வேண்டாம்னு கணவன் கிட்ட எடுத்து சொல்லணும்னு சந்தியா நினைக்கிறதும்

தலையாட்டினவ இல்ல அது திணறினா கடுப்போட என்ன விஷயம் சொல்லு வீரா கேட்டான் அது ராகவி இப்ப நல்லதானே இருக்கா வேகமா கேட்டான் யார் ராகவி அவனுக்கு அந்த பொண்ணோட பேரே நினைவுல அன்னைக்கு நம்ம கடை முன்னாடி ஓ அந்த பொண்ணுக்கு பண்ணிட்டாங்க இப்ப பரவாயில்ல இத கேக்கவா இவ்ளோ தயங்கின அவன் கேட்டதும் சந்தியா கிட்ட அமைதி வீரேந்திரனின் பொறுமை எட்டி நிற்க என்னன்னு கொஞ்சம் சொல்றியா அதிருப்தியா கேட்டான் அது அந்த பையன் சந்தியா மறுபடியும் திணறவும் இப்ப எந்த பையன் அவன் கேட்ட துணையில மேற்கொண்டு இத பத்தி விசாரிக்கும் எண்ணமே போயிடுச்சு அவளுக்கு அவ பாவமா பார்க்கவும் இல்லாத பொறுமைய இழுத்து பிடிச்சு என்னன்னு நேரடியா கேட்டாதானே சொல்ல முடியும் இயல்பான குரல்ல கேட்டான் அந்த பொண்ணு மேல ஆசிட் வீசினவன் மெதுவான குரல்ல மென்னு விழுங்கினா இவ அந்த பரதேசி சட்டத்துல இருக்க ஓட்ட வழியா வெளிய வந்துட்டான் இன்னும் அடங்காம வஞ்சம் வச்சுக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்கான் எப்ப அடுத்த ரவுண்ட் என்கிட்ட வாங்கி கட்ட போனான்னு தெரியல ஹாத்திரத்தோட சொன்னான் வீரா எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல பயத்தோட கேட்டா சந்தியா இனி அந்த பொண்ணு பக்கம் போக மாட்டான் அப்புறம் காலத்துக்கும் ஜெயில் தானே அதனால அவன் பார்வை கண்டிப்பா அந்த பொண்ணு பக்கம் போகாது கணவன் சொன்னதும் உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டானா கலக்கத்தோட கேட்டான் ஏன் கிட்டையா அதான் சொன்னேனே பண்ணிட்டு தான் இருக்கான் அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன் ஆனா இப்படி எவ்வளவு நாள் உங்களால சமாளிக்க முடியும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்குமா சந்தியா தவிப்பா சொன்னதும் என்ன சொல்ல வர இப்ப பார்வையை கூர்மையாக்கி கேட்டான் எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம் கை நீற்ற பழக்கத்தை குறைச்சிக்கோங்களேன் ஒரு வழியா தன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான் வீரேந்திரனோட பார்வை மனைவிய எடுத்தது இதுல அவளுக்கு தேகம் நடுங்கும் போல இருந்தது இந்த அச்சம் மனதில் சொல்ல நினைத்தத சொல்ல தயங்குறது இதெல்லாம் கணவன் மனைவி பந்தத்துக்குள்ள சரிப்பட்டு வராதுன்னு ரெண்டு பேருக்குமே புரியல சந்தியா பயப்படுறது தவறுன்னும் போது வீரா அவளை அந்த நிலையில வச்சிருக்கிறத என்னன்னு நம்ம சொல்றது வீரா இப்ப கொஞ்சமும் யோசிக்காம வார்த்தைகளை சிதற விட்டான் உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் இல்ல தயவு என்று கேட்டான் அவனை ஏறிட்டு பார்த்தவளின் விழிகள்ல சொல்லனா வேதனை கலக்கத்தோட அவனையே பாத்துக்கிட்டு இருந்தா சந்தியா என்கிட்ட இவ்ளோ பேசுற தைரியம் நான் தந்ததுதான் இல்லையா என்ன இவன் என்ன பெரிய பூதமா என்ன இவன்கிட்ட பேச தைரியம் அவளுக்கு ரோஷம் வந்தது கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேல ஏறி உக்காந்து சரியாதான் இருக்குல்ல அடுத்த பாய்ச்சல் வந்தது அவன் இருந்து அவனுக்கு தான் என்ன பொல்லாத வேலை செஞ்சிட்டோம் ஆளாளுக்கு வேண்டாம் வேண்டான்னு கட்டுப்படுத்துறாங்களே அப்படிங்கற எண்ணம் தான் யார பார்த்தாலும் அவனோட முரட்டு குணத்தையே குறையா சொல்ல அந்த குணம் இல்லன்னா எப்பொழுதோ தன்னை மொத்தமா கழுத்து போட்டுட்டு போயிருப்பாங்கன்னு கோபமா நினைச்சுக்கிட்டான் பொழிஞ்சு என்னமோ அவன் பேச்சு செல்லும் அவளுக்கு பிடிக்கல உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்ல நான் பயப்படுமா என்ன திரும்பி அவகிட்டயே கேட்டான் அவன் புருவம் சுருங்க கூர்மையா அவளையே பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு பாதிப்புங்கிறது உங்களோட இல்ல எனக்கும் ஸ்ரீதரனுக்கும் கூட உங்க மேல இருக்கும் கோபத்துல யார் வேணா பாதிப்பை உண்டாக்கலாம் நாளைக்கு நம்ம குழந்தைங்க வரைக்கும் கூட அது தொடரலாம் இல்ல இதெல்லாம் நடக்காதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா அவன் பதில் சொல்லல ஆனா தன்னோட பார்வையையும் அவன் மாட்சிக்கல இன்னமுமே ஏன் விஷயத்துல நீ மூக்க நுழைக்கிற அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்குள்ள நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த அடிதடி சண்டை சச்சரவெல்லாம் சட்டத்தை எடுக்கிறது தானே அதாவது சட்டப்படி தப்பான ஒரு பொறுமையான முழுக்க கேட்டு முடிச்சவன் உன்னோட பிரசங்கம்லாம் முடிஞ்சுதா முடிஞ்சுதான் கேலியா கேட்டான் இப்போ அவ முகம் சுருங்குச்சு என்ன எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றவன் கிட்ட என்னன்னு சொல்றது அவ முகமே வாடி போச்சு நிஜமாலுமே உனக்கு ரொம்ப இடம் தந்துட்டேன் தான் ஏன் தந்தன்னு இப்ப ரொம்பவே வருத்தப்படுற சே இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சிருக்க கூடாது இப்படி அவன் சொன்ன போது அவ மனசளவுல ரொம்பவே காயப்பட்டுட்டான் எவ்வளவோ போராடி தன் பயத்தை எல்லாம் ஒதுக்கி தன் மனசுல இருந்ததை மொத்தமா சொல்லி முடிச்சா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் இப்படி பேசிட்டானேன்னு அவளுடைய மனசு ரொம்பவே காயப்பட்டது இவனை போன்றவர்கள் எல்லாம் மாற்ற நினைக்கிறதே மடத்தனம்னு நினைச்சது அவளுடைய உள்ளம் ரெண்டு பேருக்குமே மற்றவரின் செய்கை பேச்சு பிடிக்காம போயிட இருவரிடையே பெரிய வெற்றிடம் ஒருவர் முகம் பார்க்கறத மற்றவங்க தவிர்த்தாங்க அவசிய பேச்சுவார்த்தைகளை கூட வச்சுக்கல ஒரே அறையில தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் கிட்ட ஒருத்தவங்க இறங்கி போற எண்ணம் வரவே இல்ல தங்களுடைய கோபத்திலேயே நிலையா நின்னுட்டு இருந்தாங்க வீராவுக்கு யாரையும் சமாளிக்க தேவையில்ல ஆனா சந்தியா ஸ்ரீதரன் முன்பு கணவன் கிட்ட சண்டை இல்லாதது போல நடிக்க வேண்டி இருந்தது ஹன்னா அதுக்குமே வீரா வாய்ப்பளிக்கல அங்க இருந்தாதானே நீ பிறருக்காக நடிக்க அப்படின்னு வீட்டுல இருக்க நேரத்தை ரொம்பவே குறைச்சுக்கிட்டான் அவன் பாவி உன்னோட நல்லதுக்கு சொன்னா கூட நீ அத நல்லதா எடுத்துக்க மாட்டியா என்னவோ போப்பா எப்பதான் இப்ப இருக்க சண்டை தீரும் வாங்க அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம்